உலகண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்க பூ மார்க்கெட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து விவசாயிகள் பூ எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் எப்படி விற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி பணம் வந்து கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏழை எப்படி நடக்குது, செண்டுமல்லி தனியாக நடக்குது, மல்லிகை பூ தனியாக நடக்குது, ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் வேணும்ல, இது இது ஒரு ஒரு ஷாட் வேணும். மச்சி பொருள் ஃபேமஸ் பண்ணிடலாம், எல்லாரும் கேட்பாங்க யார் இது. விவசாய சம்பந்தமா வீடியோ போட்டிருப்பாங்க. சரி, உழவாண்ட சேனல் வந்து உழவாண்டான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. சரி, மல்லிகைப்பூ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு போடலான்ட்டு. ஒரே தட்டுதான், மோகனம் தட்டுதான். அதை தள்ளாத கொஞ்சம் யார் அங்க சும்மா சும்மா வாங்கினாலும் தச்சு மோகனம் தட்டுதான். உபர் மூணு ஓருதா கம்ப்யூட்டர் போட்டு போட்டு கம்ப்யூட்டர் நான் வெளியாட்டே கொடுத்தேன்.
எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்க, இதில் வந்து விவசாயிகள் இருப்பாங்க, வியாபாரிகள் பூ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏலம் எடுக்கிறாங்க அவங்களும் இருப்பாங்க. ஏலம் கூறுறக்குன்னே தனியாக வந்து சத்தி பூ மார்க்கெட்டில் அவங்க தனியாக ஒரு ஆள் வச்சுருக்காங்க, அவங்க தான் வந்து ஏலம் கூறுவாங்க. இந்த மாதிரி யார் அதிகமான ஏலம் கூறி எடுக்கிறாங்களோ அந்த வியாபாரிகள் அவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், விவசாயிகள் இருக்காங்களா அவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். கோடுனா என்னென்னா அவங்க வந்து சங்கத்தில் பதிவு செஞ்சுருப்பாங்க, அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து பதிவு செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ ஏலம் எடுத்துனையும் அவர் அந்த சீட்டில் எழுதி கொடுத்துருவார் யார் ஏலம் எடுத்தாங்க, அதாவது எந்த வியாபாரி எடுத்தாங்க, எந்த விவசாயியோட இது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கிலோ என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்டை கொண்டு போய் அங்கேயே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது, அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பிரிண்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த வியாபாரிக்கு வந்து இவங்க விற்றுருக்காங்க இத்தனை கிலோ இவ்வளோ ரேட்டுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து டைரெக்டாக அந்த சங்கத்தில் கொண்டு போய் கொடுத்து இவ்வளோ பணம் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து அவங்க வேணுங்கிறப்ப அந்த பணத்தை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ஃப்ளோவாக நடந்துட்டுருக்கீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஃப்ளவர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கிலோ போட்டிருக்கேன், இன்றைக்கி எவ்வளோ ரேட்டுக்கு போயிருக்கு, இன்னும் நான் வந்து எவ்வளோ பேலன்ஸ் என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த ஆப்பில் கொடுத்துருவாங்க. ஸோ வேணுங்கிறத அவங்க செக் பண்ணிக்கலாம்.